ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, கிச்சனுக்கு அவுட்டுள்ள ஒர்க் ஏரியாவுக்கு நம்ம சேஃப்டி மெஷர் அடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது, ப்ளஸ் அங்கே தான் பாத்ரூமுக்கான டோர், அவுட்டருக்கான டோரும் இருக்குது, சிங் இருக்குது நம்ம கை கழுவுறதுக்கு. ஸோ இங்கே நைட் டைம்லாம் கொஞ்சம் வந்து கழுவுறதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை சுற்றி சேஃப்டி மெஷர் அடித்து ஒரு 3 அடிக்கு ஷீட் அடித்து கவர் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற பைப்பெல்லாம் அப்போல தான், ஆல்ரெடி ப்ரைமரெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணோன்னா, இப்போ பைப் கட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் அந்த ஒர்க் ஏரியா. அந்த ஒர்க் ஏரியாவுக்கு 5 அடிக்கு மேலேருந்து கீழே 5 அடிக்கு மெஷ் அடிச்சுட்டு பாக்கி இருக்க ஸ்பேஸ் வந்து நம்ம 3 அடி ஷீட் அடித்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஒரு ப்ளஸ் ஒரு டோரும் வருது. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் சின்னதாக, ஆல்ரெடி அங்கே ஒரு பைப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்றுக்கு ஒன்று பைப் வச்சு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அவுட்டருக்கான டோரு ப்ளஸ் அந்த வாஷ் பேஷன் வச்சுருக்க ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஒர்க் ஏரியா ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணி வெளிச்சமும் வரணும், நமக்கு க்ளோஸ் ஆகணும் இருக்குது. அதுக்காக தான் மெஷ் அடித்து அந்த 3 அடிக்கு மட்டும் ஆஃப் பித்தி மாதிரி ஷீட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃப்ரேம் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா டோட்டல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிச்சு. ஃப்ரேம்னா அதிகம்லாம் பைப் தேவையில்ல, ஒரு 3 லென்த் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா, 2x2 ஹோல்ஸ் இருக்கிற மெஷ்ஷு வச்சு இப்போ நம்ம கவர் பண்ணோம். இதுதான் மெஷ், 5 அடி மெஷ். அது ஒரு ஷீட் மெஷ் தான், ஸோ ரோலெல்லாம் இல்லை. ஷீட் மெஷ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஹெவியே பொருள் தான். ஸோ அதை வச்சு நம்ம இப்போது ஸ்பாட் பண்ண போகிறோம். மெஷ் வச்சு வெல்ட் அடிச்சிட்ருக்கோம். அத்தாலே தெரியுது, 2 இன்ச்சோட 2x2 மெஷ் தான். ஆனால் நல்லா மெஷ்ஷு ஷீட்டு தான் இது, நல்லா ஹெவி மெஷ்ஷு. ஸோ 4 இன்ச் கம்பி திக்னஸ் இருக்கும், அதனால் நல்லா ஹெவியாக இருக்கும். வெல்டிங் அடித்தா சீக்கிரமாக எரியாது, நல்லா ஹெவி மெஷ் தான். ஸோ 2 சைடு மெஷ் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு டோர் இருக்குது அங்கே. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ரு திறக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம், ஏன்னா அப்போ தான் அங்கே ஸ்பேஸ் இருக்கும், ஒர்க் பண்ணவும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, அவுட்ரு திறக்கிற மாதிரி டோர் செட் பண்ண போகிறோம். டோரில் வெல்ட் மெஷ் வச்சு வெல்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அது கீழே ஷீட் அடித்தோன்னா ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான். ஷீட் பார்த்தீங்கன்னா 3 அடி ப்ளைன் ஷீட்டு, கிரே கலரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம கீழே க்ளோஸ் பண்ண போகிறோம். 3 அடிக்கான அந்த ஆஃப் பித்தி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 அடி இருக்குது. ஸோ இது 3 அடி இருக்கும்போது 5 அடி டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஷீட் ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஷீட் கட் பண்ணி நீட்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீட்டிலலாம் ஒர்க் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா அவுட்டரில் நிறைய பொருள் வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது திடீர்னு எங்கேயாச்சும் போகிறதானா கூட வீட்டுக்குள்ளலாம் எடுத்து வைக்க முடியாது. ஸோ சேஃப்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் வித்தி நம்ம கட்டையில் கட்டிட்டு கூட மேலே மெஷ் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் வித்தி இந்த மாதிரி ஷீட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு, இதை விட இனி ஹெவி ஷீட்டெல்லாம் இருக்குது, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே நம்ம மெஷ் அடிச்சிடோன்னா ஒரு ஒர்க் ஏரியா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஃபஸ்ட் இருந்தது எப்படி இப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கணும். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கத்தானே, மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோலாம் போட்டுருக்கோம். ஷீட் ஒர்க்கு, ரூஃபிங்கு, கேரளா மாடல் ரூஃபிங்கு, நிறைய ஒர்க்லாம் போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கத்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.